கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே ரஹ்மான் திண்டுக்கல் பிரியாணி என்ற பெயரில் 3 நாட்கள் உணவு திருவிழா என்று வால் போஸ்டர்கள் குளித்தலை நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டது. அதில் 4ஆம் தேதியான இன்று ஒரு நாள் 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா ஏதேனும் ஒரு காயின் கொடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி அல்லுங்கள் என்ற வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து குளித்தலையிலிருந்து சுங்க கேட் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த கடையில் பழைய செல்லாத நாணயங்களை பலரும் கொண்டு வந்து கடை முன் திரண்டதால் கூட்ட நெரிசலும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் கடை உரிமையாளரை வெளியே அழைத்து கடையின் சட்டரை இழுத்து மூடினர். பிறகு அங்கே கூடியிருந்த அனைவரையும் பிரியாணி இல்லை என கூறி கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். மேலும் பிரியாணி கிடைக்கும் என நம்பி பலரும் பழைய நாணயங்களை கொண்டு வந்து காத்திருந்ததாகவும், கடை விளம்பரம் செய்து முறையாக செயல்படுத்தாமல் கூட்டத்தை கூட்டிய கடை உரிமையாளர் மீது பிரியாணி பிரியர்கள் புகார் தெரிவித்து ஏமாற்றத்துடன் சென்றனர். பழைய காயனுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி விளம்பரத்தை தொடர்ந்து குளித்தலை முக்கிய சாலையில் கூட்டம் கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.